கோவை மாவட்டம் அன்னூரில் பள்ளி சிறுமி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இளைஞர் ஒருவர் ஆபாசமாக புகைப்படம் எடுத்து மிரட்டியதால் மனமுடைந்த சிறுமி தற்கொலை செய்து கொண்ட தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. குற்றவாளி சிக்கியது எப்படி? தன் உறவுக்கார மாணவியை ஆபாசமாக வீடியோ எடுத்து வெளியிடுவதாக மிரட்டி தன் இச்சைக்கு பணிய முயன்றுள்ளார் கௌதம். அதன் விளைவாக மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். மாணவிக்கு நேர்ந்த கொடுமை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? கோவை மாவட்டம் அண்ணனூர் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் 17 வயது மாணவி. அருகில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 படித்து வந்த அவர் கடந்த 10ஆம் தேதி சாணி பவுடரை குடித்து தற்கொலை செய்து கொண்டார். மாணவியின் உறவினர்கள் அவரது பெற்றோரிடம் விசாரித்தபோது பகீர் தகவல்கள் வெளியாகின. மாணவி வீட்டின் அருகே வசிக்கும் உறவினரான காய்கறி வியாபாரி சம்பத்குமார் என்பவரின் மகனான 20 வயது கௌதம் என்பவர் மாணவியை ஒரு தலையாக காதலித்துள்ளார். மாணவி குளிக்கும் போது அதை வீடியோ எடுத்துள்ளார். தன்னை காதலிக்கும்படியும் இல்லாவிட்டால் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். மேலும் தன்னிடம் நெருக்கமாக இருக்கும்படியும் தொந்தரவு செய்து வந்துள்ளார். இதனால் மனமுடைந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மாணவியின் உறவினர்கள் மாணவியின் பெற்றோரை அழைத்து கொண்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் அண்ணனூர் காவல்துறையினர் தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து கௌதமை கைது செய்துள்ளனர்.